நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் மாவட்டம் மரக்கோணம் அருகே அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தவர்தான் 14 வயது மாணவி. இவரது தாய் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தந்தை மற்றும் தம்பியுடன் குடிசை வீட்டில் மாணவி வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் உள்ள மின் விசிறியில் மாணவி தூக்கில் பிணமாக தூங்கியுள்ளார். இதை பார்த்த மாணவியின் தந்தை அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது பற்றி தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் விரைந்து வந்து மாணவியின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மாணவியின் சாவுக்கான காரணங்கள் குறித்து ஏதாவது தடயங்கள் சிக்குமா என்றும் போலீசார் மாணவியின் வீட்டில் சோதனையிட்டனர். அப்போது ஒரு செல்போன் கிடைத்தது. தந்தை வாங்கி கொடுக்காத நிலையில் மாணவிக்கு செல்போன் கிடைத்தது எப்படி என்று விசாரணையில் போலீசார் இறங்கினர். அந்த செல்போனுக்கு வந்த அழைப்பு எண்களை வைத்து விசாரித்த போது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சில வாலிபர்களுடன் வாலிபர் உடையது என்பது தெரிய வந்தது. துரிதமாக செயல்பட்ட போலீசார் அந்த 2 வாலிபர்களையும் மடக்கி பிடித்தனர். அவர்களை போலீஸ் நிலையம் கொண்டு சென்று விசாரித்த போது மாணவியுடன் அவர்கள் உல்லாசமாக இருந்த திடுக்கிடும் தகவல்களும் தெரிய வந்தது. அதாவது 2 வாலிபர்களுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கத்தில் அவரது வீட்டுக்கே அடிக்கடி வந்து சென்றுள்ளனர். மாணவிக்கு தாய் இல்லாததால் அவரது தந்தையும் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. மாணவியின் தந்தைக்கு சாராயம் குடிக்கும் பழக்கம் இருப்பதை அறிந்த அந்த வாலிபர்கள் மாணவியை சந்திக்க வரும்போதெல்லாம் சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வந்து அவருக்கு கொடுப்பார்கள். அதை குடித்துவிட்டு போதையில் அவர் மயங்கி விடுவார். இதையடுத்து அந்த வாலிபர்கள் மாணவியிடம் வீட்டிலேயே உல்லாசம் அணிவித்துள்ளனர். கடந்த 2 மாதமாக இது அரங்கேறி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவிக்கு அவர்கள் செல்போன் வாங்கி கொடுத்து அதன் மூலமும் அடிக்கடி பேசியும் வந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவும் அந்த வாலிபர்கள் மாணவியின் வீட்டுக்கு வந்து உல்லாசம் அனுபவித்துள்ளனர். மாணவியின் வீட்டுக்கு வாலிபர்கள் அடிக்கடி வந்து செல்வதை அறிந்த அந்த கிராம மக்கள் அவரை தரைகுறைவாக பேசியுள்ளனர். இதனால் அவமானம் அடைந்த அந்த மாணவி வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தரப்பிலும் கூறப்படுகிறது. மாணவியுடன் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தாயை இழந்த நிலையில் தந்தையின் குடிப்பழக்கத்தால் வழி தவறி தகாத உறவு தேடிச் சென்ற அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது மரக்காணம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.